வணக்கம் மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட டே முடிவில் நிஃப்டியை ஒரு 85 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கீழே இறக்கிட்டாங்க. பேங்க் நிஃப்டி ஓரளவு பாசிட்டிவில் போயிட்டு இருந்தது, நீ மட்டும் எங்கே போகிற அப்படின்னு சொல்லி அவனையும் சேர்த்து ஒரு 134 பாயிண்ட்ஸ் வந்து அடித்து வச்சுருக்காங்க. ஸோ காலையில் வீடியோ ஆஃப்டர்நூன் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் த டேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 518 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் முடிச்சிருக்காங்க. இது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஒரு பெரிய ஒரு இறக்கம் தான். ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஏற்றத்துலேயே இருந்த ஒரு இண்டெக்ஸ் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் வந்து ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லா இண்டெக்ஸும் வந்து இன்றைக்கி நெகட்டிவில் தான் வந்து முடிச்சிருக்கு. எஃப்ஐஐஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவங்களும் வந்து இன்றைக்கி செல் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 693 கோடிக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து விற்றுருக்காங்க. டிஐஎஸ் பார்க்கும்போது ஒரு 219 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஃப்ஐஐ செல்லிங் வந்து நம்ம பெரிய அளவில் வந்து எடுத்துக்க வேண்டாம், ஓகே? ஏன்னா வெறும் 690 கோடிக்கு தான் விற்றுருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா 4000 கோடிக்கு வந்து பையிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சமாச்சும் ஏதாவது விற்கணும்ல, ப்ராஃபிட் பண்ணல, அந்த நோக்கத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து டைம் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு புல் மூவ் அப்படின்ட்டு இருக்குன்ட்டு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நடுவில் வர ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நிறையா இந்த டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக கையில் இருக்கக்கூடிய பணத்தை அப்படியே கொண்டு போய் அதில் போடணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு 500 1000 இதை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து எவ்ரி டிப்பு வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் வச்சுருப்பீங்க. ஒரு 2-3 வருஷம் அப்படின்னு தள்ளி நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு டிவிடெண்ட்டும் நமக்கு கிடச்சிருக்கும். ப்ரைஸ் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ அந்த ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸ் மட்டும் பாருங்கள், இந்த 1000 500 அப்படிங்கிறது செலவு பண்ணுறது, ஓகே? ஸோ பார்க்கலாம், நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வந்து ஒரு 5% வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் பற்றி நேற்றுலேருந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து இறங்கியிருக்கு. ஒன்றும் பெருசாக வந்து இந்த ஹால் டைம் ஹை அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து தாண்ட முடியாமல் அங்கேருந்து ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு இறக்கமாகவே இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. 5% மேலே டவுன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை என்ன வந்து பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு என்ட்ரி அப்படின்ட்டு, பட் பிரேக் அவுட் ஆச்சு ஆனால் அதனால் சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அந்த இடத்துல ஓப்பன் ஆகலை. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் அப்படிங்கிறது நடந்தது. ஸோ அங்கேருந்து நமக்கு நல்ல ஒரு புல் மூவ் அப்படிங்கிறது கிடச்சிது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது அங்கே ஆக முடியல. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணலாம், ஒன்றுமே தப்பு இல்லை. அடுத்த என்ட்ரி ஐடிஎஃப்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 70 ரூபா அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஐடிஎஃப்சி வாங்காதவங்க இந்த 70 ரூபாவில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்விங் ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்ம பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் வந்து இந்த 83 ரூபா 40 பைசாவை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணால் நீங்கள் என்ட்ரிங்கிறத எடுக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட் என்ட்ரி அப்படிங்கிறத எடுக்கலாம். அதே மாதிரி பிரேக் அவுட் என்ட்ரி இல்லை ஸ்விங் என்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவு செஞ்சு போகாதீங்க. அப்படி இல்லை எனக்கு ஸ்டாப் லாஸ் தேவையில்லை அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் இருந்தீங்கன்னா அது லாங் டேர்ம் ஸ்டாக்காக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், அது பாட்டுக்கு ஏறும் போது ஏறும்னு சொல்லி நம்ம விட்டுறலாம். பட் இந்த மாதிரி பிரேக் அவுட்டு ஸ்விங்கு அப்படின்ட்டு அதிகப்படியான குவான்டிட்டிஸ் வந்து நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும், ஓகே? ஏன்னா நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு 1500 ஸ்டாக்ஸ் கிட்டே இந்த இடத்துல வாங்கிட்டார், 84 ரூபா கிட்ட, 83 ரூபாவில். ஸோ வாங்கினவுடனே அவர் என்ன பண்ணியிருக்கணும், இந்த இடத்த கட் பண்ணும்போது நம்ம சொன்ன ஸ்டாப் லாஸில் எக்ஸிட் ஆகிருக்கலாம். பட் அவர் எக்ஸிட் ஆகலை, ஆனால் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ரிஸ்க் அப்படிங்கிறது எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தங்கமான ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ரிஸ்க் அப்படிங்கிறது பங்கு சந்தைன்னு வந்தாலே ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்கை புரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ட்ரி ஆர் எக்ஸிட் இதெல்லாம் நம்ம பண்ணணும், ஓகே? ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எவ்வளோ பெரிய ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, நல்ல குவாலிட்டியான பங்காக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பர்பஸ்க்காக போகிறோமோ அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணலைன்னா நம்ம வந்து அந்த பங்கில் கண்டிப்பாக வந்து மாட்டிக்குவோம், ஓகே? ஸோ பொறுமையாக இருங்க. அடுத்த என்ட்ரி ஐடிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 70 ரூபா வரட்டும் சப்போர்ட்டு, அந்த சப்போர்ட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிச்சுனா அடுத்த என்ட்ரி அப்படிங்கிறத எடுக்கலாம். ஸோ ஐடிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு பேட் நியூஸும் இல்லை. ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம், ஓகே? ஏன்னா பெரிய ஒரு ரேலி அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. 52 ரூபாலேருந்து 82 ரூபா வரைக்கும் மேலே போயிருக்கு. ஸோ ஒரு 30 ரூபா ஏறி இருக்குது, அதற்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் அப்படிங்கிறது எடுக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், ஓகே? ஸோ லெவல்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு இந்த பங்கை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஐடி ஸ்டாக்குக்கு வந்து டவுன் கிரேட் கொடுத்துருக்காங்க. இந்த மார்க்
மார்கன் ஸ்டான்லி அப்படிங்கிறவங்க என்னென்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ட்க்கு வந்து டவுன் ட்ரேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹையர் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு டெக் மகேந்திரா, டிசிஎஸ், எம்பசிஸ் இந்த மூணு கம்பெனியை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2024 இந்த ஐடி கம்பெனிஸோட பிக்கப் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. நல்ல ஒரு வேல்யூவில் வந்து நமக்கு கிடச்சதுன்னா அந்த பங்கில் என்ட்ரி அப்படிங்கிறது எடுக்கலாம். ஸோ இந்த மூணு பங்குலையும் இந்த நாலு பங்கையுமே நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நமக்கு கிடைக்கல, அதனால் பொறுமையாக இருக்கலாம். எம்பசிஸ் இன்னும் கொஞ்சம் இறங்கினா கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஆல்ரெடி எம்பசிஸ் பற்றி நிறைய டைம் வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எம்பசிஸ் அந்த லெவல் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து என்ட்ரி எடுக்கலாம். டெக் மகேந்திரா 1000 ருபீஸ், டிசிஎஸ் பார்த்திங்கன்னா 3000 ரூபா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் லெவல் இந்த பங்குகளுக்கு. ஸோ அந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது வரும்போது நம்ம டெஃபினட்டாக எடுக்கலாம். நீங்கள் உங்களோட ட்ரேடிங் ஆப்பில் அலர்ட் அப்படிங்கிறத வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்டாக் வந்து அந்த ப்ரைஸை ரீச் ஆச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். அந்த டைமில் நம்ம என்ட்ரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேதாந்தா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட். ஸோ இந்த ஸ்டெர்லைட் பற்றி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடந்தது, நிறையா சாவுகள் வேறு நடந்தது அந்த போராட்டத்தின் போது. ஸோ இந்த பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்த கம்பெனியை சுற்றி எப்போவுமே நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ வேதாந்தா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கம்பெனியை 4500 கோடிக்கு வந்து விற்கலாங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல இது தான், வித்துட்டு போட்டோம், இங்கே தான் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, பிரச்சனை அப்படிங்கிறது வருது. ஸோ விற்றா நமக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காலமாக இருக்கும், நம்ம ஷேரும் வாங்கியிருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து நல்ல காலம் தான். எப்படியும் இவங்களை ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம பண்ண விட மாட்டோம். எதுக்கு அது சும்மா கிடந்துட்டு அதை போய் விற்றுட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ ஒரு 4500 கோடி அப்படிங்கிறது கம்பெனிக்கு கடன் கட்டுறதுக்காச்சும் யூஸ் ஆகும். ஸோ நமக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின கம்பெனியில் கடன் அப்படிங்கிறது குறைஞ்சதுன்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இவங்க நிறைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி நிறைய கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது இந்த ஒரு ஃபேக்ட்ரியை மூடுறது மூலிமா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த விப்ரோவோட பைபேக்கு. இந்த விப்ரோவோட பைபேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நம்மளோட ப்ரொஃபைல்குள்ளே போகணும். ஸோ இந்த இடத்துல இருக்கும், எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பார் இருக்கிறனால தெரியாது. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கன்சோல் வரும். ஸோ கன்சோல்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஸோ கன்சோல் வந்திருக்கு. ஸோ இந்த கன்சோல்குள்ளே போனோடனே ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற இருக்கிற இடத்துல நீங்கள் கார்ப்பரேட் ஆக்ஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பைபேக்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். கார்ப்பரேட் ஆக்ஷனில் இப்போ அது மட்டும்தான் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே பைபேக்கோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபர் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு, நேற்று ஸ்டார்ட் ஆயிருக்கு விப்ரோவோட பைபேக்கு. க்ளோசிங் அப்படின்னு பார்க்கும்போது 26ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது. 445 ரூபாய்க்கு வாங்குறாங்க, இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ இப்போ ப்ளேஸ் ஆர்டரில் போயிட்டு நான் வந்து ஒரு 20 குவான்டிட்டிஸ் வந்து பைபேக்குக்கு அப்ளை பண்ண போகிறேன், அதனால் நான் வந்து இங்கே 20 குவான்டிட்டின்னு போடுறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிறத பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து நமக்கு ஆத்தரைஸ் செல் டிரான்சாக்ஷன் கேட்குது. ஸோ இந்த ஐடி பார்த்திங்கன்னா என்னோடய மொபைலில் இருக்குது. ஸோ மொபைல் இப்போ என் கையில் இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம போயிட்டு கொடுத்துட்டோன்னா இந்த இடத்துக்கு நம்ம அந்த டிபின்னை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்படியும் செல் பண்ணும்போது ஒரு ஒன்று கேட்கும். ஸோ அது மட்டும்தான் இங்கே கேட்குது. இந்த இடத்துல நீங்கள் டிபின் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி அப்படிங்கிறது வரும். ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறம் அதையும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணியாச்சுன்னா இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரீச் ஆயிரும். ஸோ பைபேக்குக்கு அப்ளை பண்ணியாச்சு. இவ்வளோதான் மக்களே பைபேக் அப்ளை பண்ணுறது. இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதும் கமெண்ட்ஸ்லையும் வந்து சொல்கிறேன். இன்னுமே வந்து டவுட்டாக இருந்தது நம்ம ஷார்ட்ஸில் கூட போடலாம். ஓகே. ஸோ நான் ஃபோன் எடுத்துகிட்டு அடுத்தது ஷார்ட்ஸில் கூட நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வெறும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஒரு ஸ்டாக்கு செல் பண்ணுற மாதிரி தான் செல் பண்ண போகிறோம், வேறு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே. புதுசாக வர மக்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நல்ல வீடியோக்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் மக்களே.